ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகாபெரிவா தான் ஸ்தூல சரீரத்தோட இந்த பூ இருந்தப்போ தன்னை நாடி வந்தவா எத்தனையோ பேரோட பாவங்களை பொசுக்கி நல்ல வழி காட்டியிருக்கார் அவ சொல்லாமையே தன் ஞான திருஷ்டினால் அவளோட குறைகளெல்லாம் உணர்ந்து அதையெல்லாம் போக்குறதுக்கு புரிய வழிகளை சொல்லியிருக்கார் காஞ்சியில் அவரை சந்தித்து தங்களோட வாழ்க்கையை தலைகீழே மாற்றிண்டவா பாவம் தொலைச்சவா ஜென்ம சாவல்யம் அடைஞ்சவா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கா தனந்தனம் நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் காஞ்சியில் வண்ணம் இருந்தது ஸ்தூல சரீரத்தோடு தான் வாழ்ந்த காலத்தில் தான் பெரியவா நமக்கு வழிகாட்டினார்னு இல்லை சூட்சம சரீரத்தில் கூட அவர் இன்னமும் அருள் தான் இருக்கார் ஒரு நடுத்தர வயது தம்பதிகள் பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா அவளோட முகத்தில் நிறைய ஏக்கம் இருந்தது பெரியவா கல்யாணம் ஆகி பத்து வருஷமாச்சு சந்ததி இல்லை பெரியவா பெரியவா கிட்ட தன்னோட குறைய விண்ணப்பம் பண்ணிட்டு அமைதியாக நின்றுருந்தாள் மேலே சொல்லுங்கிற மாதிரி பெரியவா அமைதியாக பார்த்தார் ராமேஸ்வரத்தில் நாக பிரதிஷ்டை பண்ணினேன் சந்தான கோபால மந்திரம் ஆயிரக்கணக்கில் பண்ணினேன் அப்படியும் ஒன்றும் நடக்கலை பெரிவாவில் தான் நம்பி வந்திருக்கோம் உன் பாட்டி எப்படி செத்து போனான்னு தெரியுமோ வந்தவருக்கு சாட்டையில் அடித்த மாதிரி இருந்தது இத்தனை பேர் முன்னாடி அதை எப்படி சொல்கிறது சங்கடத்தில் தவித்தார் உன் தாத்தா ரொம்ப முன்கோபி சதாசர்வ காலமும் பாட்டியை திட்டுவார் அடிப்பார் அவர் அட்டகாசம் பொறுக்கலை ஒரு நாள் உன் பாட்டி கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிவிட்டா உன் குடும்பத்துக்கு ஸ்திரீ சாபம் இருக்குது நல்ல ஜோசியர் ஒருத்தரை பார்த்து பரிகாரம் பண்ணு அப்புறம் புத்திர பிராப்தி உண்டாகும் அப்படின்னார் அந்த தம்பதிகளுக்கு சந்தோஷம் மனசு நெகிழ்ந்து போனான் பாட்டி கணத்தில் விழுந்து இறந்தது அந்த பையனுக்கு தெரியும் அவன் மனைவி கிட்ட கூட அவன் சொன்னதில்லை அந்த ரகசியம் பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சது அவர்தான் முக்காலமும் உணர்ந்த ஞானியாச்சே அவருக்கு தெரியாம ஏதாவது இருக்க முடியுமா அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் हर हर शंकर जय जय शंकर कामकोटी शंकरे